வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ்ல இன்ஸ்டன்ட்டான ஒரு பேபி ஃபுட் இன்ஸ்டன்ட் ரைஸ் செர்லாக் அவல் வச்சு ஒரு சூப்பரான பேபி ஃபுட் விதவிதமா செஞ்சு காமிச்சிருக்கேன் அவல்லே வந்து கெட்டி அவல்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த கெட்டி அவல் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் இதுல நிறைய அழுக்கு இருக்கும் இத நல்லா இப்ப அரிசி கலையற மாதிரி ஒரு 3-4 வாட்டி கழுவி எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குடிக்கிற தண்ணி இது முழுகி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இத ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம் இப்ப இது நல்லா ஒரு 1/2 hour ஊறி வந்திருச்சு இப்ப இத வந்து மிக்ஸில போட்டு நம்ம அரைச்சுக்கலாம் இப்ப வந்து குழந்தைகளுக்கு பால் வந்து 11 மாசத்துக்கு மேல தான் கொடுக்க சொல்றாங்க 12வது மாசத்துல இருந்தா உங்க பேபிக்கு 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுனா நீங்க பால் சேர்த்து அரைச்சுக்கலாம் அப்படி இல்லனா இந்த ஊற வச்ச தண்ணியே போதுமானதா இருக்கும் இதுல फ्लेவருக்காக கொஞ்சமா sugar ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் இத நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி அரைச்சு எடுத்தா ஸ்மூத்தா செர்லாக் மாதிரி ஆயிடும் ரைஸ் செர்லாக் மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஸ்பூன்ல எடுத்து நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து குழந்தைகளுக்கு 6 மாசத்துல இருந்தே கொடுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தறேன் இத சேர்த்து நம்ம அரைச்சும் கொடுக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ளைனா அரைச்சிருக்கோம் தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிருக்கோம் இதுலயே ஃப்ரூட்ஸ் சேர்த்து அரைச்சும் கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் குழந்தைங்க லைக் பண்ணியும் சாப்பிடுறாங்க இந்த அவல்ல வந்து ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரூட் போடுறனால அதுல இருக்க ஸ்வீட்னஸே போதும் உங்களுக்கு தேவைனா நீங்க இதல வந்து கொஞ்சம் sugar கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து sugar போடாம அரைக்கிறேன் இது நல்லா அரைச்ச உடனே ஒரு குட்டி banana சேர்த்தறேன் பெருசா இருந்தா பாதி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சறோம் banana rice செர்லாக் சூப்பரா இருக்குல நல்ல ஸ்மூத்தா இருக்கு உங்களுக்கு டேஸ்ட்க்கு வேணா நீங்க sugar இல்ல நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ mango சேர்த்து அரைக்கலாம் அவல வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து mango ஒரு பீஸ் ஆட் பண்றேன் இத நல்லா அரைச்சு எடுத்து. இப்ப பாருங்க சூப்பரா மேங்கோ ரைஸ் செர்லாக் வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். அடுப்புல வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. எந்தவிதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், டேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஹெல்தியா பேபிக்கு ஃப்ரூட்ஸோட செஞ்ச செர்லாக். இது வந்து ப்ளைன் அவல் அரைச்சது தேங்காய் பால் சேர்த்து அரைச்சது வாழைப்பழம் சேர்த்து அரைச்சது மாம்பழம் சேர்த்து அரைச்சது உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுக்காக ஒவ்வொன்னு காமிச்சிருக்கேன் நீங்க மிக்ஸட் ஃப்ரூட் மாதிரி கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் மாம்பழம் அப்படி வந்து 2-3 ஃப்ரூட்ஸ் சேர்த்து கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கலாம் பேபிக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குது உங்க வீட்ல என்ன அவைலபிளா இருக்கோ அதை போட்டு அரைச்சுக்கலாம் ஆப்பிள்லாம் நீங்க தோல் சீவிட்டு அப்படியே போட்டு அரைச்சுக்கலாம் குக் பண்ண தேவையில்லை முதல்ல எல்லாம் வந்து ஆப்பிள் குக் பண்ணணும்னு சொல்லுவாங்க பேபிக்கு இப்ப டாக்டர்ஸ்லாம் வந்து 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே பேபிக்கு வந்து எந்த ஃப்ரூட் வேணா கொடுக்கலாம் எந்த ஃப்ரூட்டும் குக் பண்ணாம தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க அதனால எந்த ஃப்ரூட்டா இருந்தாலும் தோலை நல்லா சீவிட்டு மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சு நீங்க கொடுக்கலாம் இதுல வந்து நீங்க மாம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் சப்போட்டா அந்த மாதிரி ஃப்ரூட் சேர்த்துலாம் பட் ஆரஞ்சு அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து இதுக்கு நல்லா இருக்காது இதுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் சேர்த்துலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைலா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணா நீங்க அதுல செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க பேபி எப்படி லைக் பண்ணி சாப்பிட்டுச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ் வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன் அண்டில் தென் பாய்